ஹாய் சொல்லுங்கண்ணா. காத்தெல்லாம் பறக்குது காய்ஸ், சரியான ஸ்பீடில் போயிடுச்சு. என்னென்னா இங்கே மீன் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் காய்ஸ், ஜோலார்பேட் ஃபுட் ஸ்ட்ரீட். ஃபுட் ஸ்ட்ரீட் தான் இது, நிறையா ஃபுட் கடை அப்புறம் ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது. நீங்களும் எப்பயாச்சும் வந்தால் இங்கே வந்துடுங்க. நாங்கள் அப்போயே ஜெராக்ஸ் ஷாப்க்கு இங்கே தான் வந்துடும், அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்கல, இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். சும்மா போர் அடிக்குதே அப்படின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வந்துட்ருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரில, சரி வாங்க அப்படியே போகலாம். ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டு ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்கண்ணா. சரி நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், வேறு எங்கேயாச்சும் போய். வந்தே பாரத் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். வந்தே பாரத் சந்தி ஃப்ரெண்ட்ஸ், தானிக்கு பாருங்க பாருங்க பாருங்க, வந்தே பாரத் செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஐயோ இது போகிற அடுக்கா, காத்தெல்லாம் பறக்குது காய்ஸ், சரியான ஸ்பீடில் போயிடுச்சு. கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஜேசிபி வந்து கூட்ஸில் போயிட்டுருக்கு ஜங்ஷனில். என்ன பண்ணுறோமனே தெரில, நாங்கள் சும்மா சுற்றிட்டே இருக்கோம். இப்போ காஃபி குடித்தோம்ல இதுக்கு முன்னே, காஃபி குடித்தப்போ அவங்க மூணு காஃபிக்கு 20 ரூபா தான் வாங்கிட்டாங்க, ஒரு காஃபி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னு தெரில, நான் வேறு ஹாய் காட்ட சொன்னால் அதனால தான் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரில. நல்ல மனசு தான், பொழைச்சிப்பாங்க அந்த அண்ணா. காய்ஸ் இன்னொரு வந்தே பாரத் வந்துட்டுருக்கு, அங்கே இருக்குது, தெரியுதா இல்லையான்னு தெரியல. அது ரொம்ப ஸ்லோவாக வருது, பார்க்கலாம் ஸ்லோவாக வருதா ஃபாஸ்ட்டாக வருதுன்னு தெரியல, ஸ்லோவாக தான் வர மாதிரி இருக்குது, பார்க்கலாம் இருங்க. ரொம்ப ஸ்லோவாக வருது, இது ஸ்டாப் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஸ்டாப்ல ஸ்டாப் இல்லை, ஆனால் மெதுவாக தான் போகுது. இதுன்னா இவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருக்கு. போயிட்டே இருக்கு. ஸ்டாப் இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. போயிடுச்சு அவ்வளோதான், ஸ்டாப் இல்லை. காய்ஸ் இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தேன், என்னென்னா இங்கே மீன் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னா டிச்சி கால்வலை தான் இருக்குது. இந்த மீனாக சாப்பிட்டுட்ருக்கோம், ஐயையோ எனக்கு இது பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் அங்கெல்லாம் போகுது, அது மீன் தான், தவக்கலாம் இல்லை, தவக்கல மாதிரி தெரியல எனக்கு, அதெல்லாம் மீன் தான், ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்கே, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. சே 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 சே, இந்த மாதிரி இது, ஐயோ எலி விடுது எலி விடுது, ஐயோ இந்த மாதிரி இது இருக்கிறதெல்லாம், இந்த மீனெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு மீன் சாப்பிடவே தோண மாட்டேங்குது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் வரப்போது, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். வந்துட்டு ஏறிட்ட அப்புறம் காட்டுறேன், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஏறிட்ட அப்புறம் காட்டுறேன். ட்ரெயின் வந்துருச்சு, இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறோம் மங்களூருக்கு. இப்போ நான் ஸ்டாப்பு, எங்கேயும் நடுவில் நிற்க போகிறதில்ல, போயிட்டே தான் இருப்போம். நாங்கள் கோச்சு பார்த்துட்டு ஏறிட்ட அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். எஸ்திரியில் தான் ஏறப்போகிறோம், வாங்க ஏறிட்ட அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன்.